அந்திமலை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து மாமனிதன். சாதாரண வாழ்க்கையெல்லாம் கடந்த அசாதாரண நிலையை அடையக்கூடியவன் வந்து மாமனிதன் அப்படிங்கிறத சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் சீனிதாசாமி. குறிச்சிக்கோங்க, சொல்ல முயற்சி தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து ஊரில் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ரெண்டு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பார். அப்போது வந்து ஊரில் வந்து ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் போட்டு விற்கிறதுக்கு ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ அப்போது சாஜி, நடிகர் சாஜி, அவர் வந்து வந்திருப்பார். அப்போது இவர் வந்து அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பேர் வெளியின்னு சொல்லி ஊரில் உள்ளவங்க எல்லாத்தையும் காசை வாங்கி போட்டு அட்வான்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அந்த நான் சொல்லும் முன்னாடி நீங்கள் யோசித்திருப்பீங்க. அதே தான் நடந்துச்சு. அவர் ஏமாற்றிட்டு போயிடுவார், இவர் வந்து கண்டுபிடிக்கிற, இவர் ஊரில் அசிங்கப்படுவார், குடும்பத்தை விட்டு இவர் வந்து அவரை கண்டுபிடிக்க கண்டு வெளியில் போவார். கண்டுபிடிச்சாரா, குடும்பத்தோடு இணைஞ்சாரா, அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு மெகா படமாக சொல்ல வேண்டியதாக ஒரு மெகா சீரியல் மாதிரி சொல்லியிருக்கிறார் இயக்குனர் சீனி ராமசாமி அவர்கள். விபதி கட்டாக இருக்குல்ல, மெகா சீரியல்னோடனே நீங்கள் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய நல்ல சீரியல்களும் வந்திருக்கு, குடும்பத்துக்கு தேவையான சீரியல்களும் வந்திருக்கு, நிறைய விஷயத்த அங்கேருந்து நிறைய விஷயத்த நம்ம எடுத்துக்கிற மாதிரியான சீரியல் வந்திருக்கு இல்லையா. ஸோ நம்ம அப்படியும் புரிஞ்சிக்கலாம், அதனால் நீங்கள் அப்படியும் புரிஞ்சுக்கோங்க. படத்தில் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப மெச்சூர்டாக நடிச்சிருந்தார். ஒரு கிராமத்து மனிதன், தேனி மாவட்டத்தில் பண்ணைபுரம், இளையராஜா பிறந்த ஊரில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இளையராஜா பிறந்த ஊர் தான் ஹீரோக்கும் அப்படின்ற மாதிரி கதையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தை தயாரித்தது யுவன் சங்கர் ராஜா, படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும். ஸோ அதனால் அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கிராமத்து மனிதன் எப்படி இருப்பாப்பில், அந்த கிராமத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுறவன், அவனுக்குள்ள தன்னோட பிள்ளையை வந்து கொஞ்சம் நல்ல இடத்துல படிக்கிறதுக்குன்னு ஆசைப்படுவான், அந்த மாதிரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதுல இருந்து ரொம்பவே இயல்பா நடிச்சிருந்தாரு. படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஆகா, எவ்வளவு அருமையான படமா இருக்கு, அவ்வளவு லைவா இருந்துச்சு படம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு சீனி ராமசாமி படத்திலே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அவருக்கு பர்சனலா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கதையில சொல்லிப்பார் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும்போதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது. காயத்ரியோட நடிப்பு வந்து ரொம்பவே மெச்சூர்டா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிரமிக்க வச்ச நடிகர் யாருன்னா குரு சோமசுந்தரம். அவரோட கேரக்டரை பார்க்கும்போது தான் கிளைமேக்ஸில் எல்லாரும் விஜய் சேதுபதி பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க, ஆனால் நியாயமாக பார்த்தா குரு சோமசுந்தரத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். அவரோட கேரக்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குறிப்பாக விஜய் சேதுபதி வந்து ஊரை விட்டு ஓடி போகும்போது குரு சோமசுந்தரத்தை தான் போய் பார்ப்பார். பார்த்துட்டு விஜய் சேதுபதி பக்கம் பக்கமாக டைலாக் பேசி அழுவார். அப்போ விஜய் சேதுபதி ரசிக்க விட அதுக்கு ரியாக்ட் கொடுப்பார் பாருங்க, மாஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு குரு சோமசுந்தரம் ரியாக்ட் கொடுப்பார் பாருங்க. அதோட அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தார். ஸோ இந்த நடிகர்லாம் மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, இவங்க ரெண்டு பேருடைய இசையில் வந்து பாடல்களும் சரி பின்னணியும் சரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சரியாகவே செஞ்சிருக்கு. பாடல்கள் மட்டும் கொஞ்சம் அந்த தர்மத்துறையில் ஆண்டி பெட்டி கனவா காத்து அப்படியான பாடல்கள் எதிர்பார்த்தோம், அதில் இல்லை. ஸோ அந்த படத்தில் வைரமுத்து இருந்தார், இந்த படத்தில் வைரமுத்து இல்லை, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மிஸ் ஆயிருந்துச்சு. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி வந்து சீனிதாசாமி படத்துக்குன்னே ஒரு இது இருக்கும் இல்லையா, சில ஷார்ட்ஸ்லாம் இருக்கும், சில ஏரியல் ஷார்ட்ஸு, அந்த கிராமத்தை அப்படி இதை காமிக்கிறது சீனிதாசாமி படங்களில் வரிசையாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. வசனங்களில் நிறைய இடங்கள்ல வந்து சீனிதாமசாமியோட டச்சிங் வந்து அங்கங்கே அழகாக இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒட்டு மொத்தமாக படத்தில் வந்து கிளைமேக்ஸ் மேலே தான் ஒரு சின்ன நமக்கு ஒரு உறுத்தல். என்னென்னா, இப்போ எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க, எவ்வளோதான் சங்கடப்பட்டாலும் பொண்டாட்டி பிள்ளை விட்டு வெளியூரை பார்த்து ஒருத்தன் ஓடி போயிட்டான் வைங்களேன், அவன் எவ்வளோ சங்கடம் இருந்தாலும் இங்கே இருந்து சமாளிச்சிருக்கணும், இல்லைனா பொண்டாட்டி பிள்ளையில கையோட கூட்டி போயிருக்கணும், பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு போறோம்லாம் ஒரு மனசனையா அப்படின்னு தான் எங்கள் ஊரில் வந்து இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு போயிருப்பாரு. கிளைமேக்ஸில் பார்த்தா அவர் ஒரு பெரிய தியாகி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அப்படி தியாகி மாதிரி கொண்டு போயிருக்கல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தோணுச்சுது. தியாகி மாதிரி அவர் மாமனிதன் மாதிரி காமிச்சிருக்காங்க, அதனால் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் காமிச்சதுக்கான நியாயத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தால் நம்ம இதை தவறாக சொல்ல போகிறது இல்லை. மற்றபடி மாமனிதன் வந்து ஒரு ஃபேமிலி படமாக இருக்கிறதுனால ஓரளவு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு நம்ம அந்திமலை கொடுக்கக்கூடிய ரேட்டிங் அப்படின்னா 5க்கு 2.25.